நமது வாகை தமிழ்ச்சங்கத்தில் இருக்கும் அனைவருக்கும் நற்றமிழ் காலை வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம சுந்தரகாண்டத்துடைய மிகவும் ஒரு சுருக்கமான ஒரு நூறு வார்த்தைகளுக்குள்ளே தான் நம்ம சொல்ல போகிறோம். ஏன்னா இது இராமாயணத்துடைய நான்கு காண்டங்களில் ஒரு சிறப்பான மிகவும் முக்கியமான காண்டம் சீதை காண்டம். இது வந்து சுந்தரகாண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுந்தரகாண்டத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அந்த சுந்தரகாண்டத்தில் வந்து இருக்கக்கூடிய கதாநாயகனான அனுமன் அப்படிங்கிற அனுமன் தான் வந்து நமக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவர். அனுமனை பற்றின முழு செய்திகளையும் முழுமையான வரலாறுகளையும் நம்ம பார்க்க போகிறோம். மேலும் அனுமனுடைய பிறப்பு எப்படி, யாரெல்லாம் அவருடைய வளர்த்தாங்க, அவருடைய மறுஜென்மம் என்ன, அவருடைய ஏன் வந்து அனுமன் அப்படிங்கிற பிறப்பு வந்து வந்தது, இன்னும் அனுமனுக்கான சிறப்புகள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம சிறப்பாக பார்க்க போகிறோம். மேலும் அனுமனால் இந்த உலகத்துக்கு நம்ம மக்களுக்கு கலியுக மக்களுக்கு எந்த மாதிரியான ஒரு விழிப்புணர்வு மற்றும் வந்து பாவ புண்ணிய காரியங்களிலிருந்து விடுதலை பெற்ற முடியும் அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு சிறப்பான செய்தியை வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதனால் மிகவும் இதை வந்து பாராயணமும் செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தான் இதோடைய சிறப்பான செய்தி. அனைவருக்கும் நன்றி.